போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? விடை: ஜெர்மன், ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? விடை: ஜப்பான். ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? விடை: லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? விடை: பதுங்கு குழி போர் முறை. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை: பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? விடை: ரஷ்யா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. 1894. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையின்படி அல்போனியா எந்த புதிய நாடு உருவாக்கப்பட்டது? லண்டன். டேஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. 1902. பால்கனில் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. மாசிடோனியா. டானன்பர்க் போரில் பேரிழப்புகளுக்கு உள்ளானது ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார். கிளமென்சோ. டேஷாம் ஆண்டில் ஒக்கார்னே உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 1925. இத்தாலி யாருடன் லேடர் உடன்படிக்கையை செய்து கொண்டது? விடை: போப். யாருடைய ஆக்கிரமிப்போ மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? விடை: ஹெர்மன் கோட்ஸ். பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதியை ஒன்றாக ஆக்கிக் கொண்டார்? பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? விடை: ஸ்பானியர். லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடிக்க அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? விடை: ரூஸ்வெல்ட். உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? விடை: லத்தீன் அமெரிக்கா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி. நாசிக கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் டேஷ். ஜோசப் கோயபெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது. 1927. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை என அழைக்கப்பட்டது கெஸ்டபோ. தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேஷாம் ஆண்டு மே மாதம் உருவானது. 1910. ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 27. போயர்கள் என்னும் அழைக்கப்பட்டனர் ஆப்பிரிக்க நேர்கள். ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திடப்பட்டது? விடை: செப்டம்பர் 2, 1945. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? விடை: வுட்ரோ வில்சன். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? விடை மிட்வே போர். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? விடை ஹிரோஷிமா. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? விடை யூதர்கள். ஜெர்மனியோடு மியூனி உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? விடை சேம்பர்லின். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் பட்டய சாசனம் கையெழுத்தானது? விடை ஜூன் 26, 1945. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார். ரைன்லாந்து. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையேயான ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரோம், பெர்லின், டோக்கியோ ஒப்பந்தம். டேஷ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். ரூஸ்வெல்ட். 1940இல் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஷ் ஆவார். சாம்பர்லின். டேஷ் என்பது தொலைவில் இருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி, ரேடார். எந்த அமெரிக்கா குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரையை முன்வைத்தார்? விடை ட்ரூமன். சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? விடை செப்டம்பர் 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் ஆகும். விடை நேட்டோ. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969இல் தலைவராக பதவியேற்றவர் யார்? விடை யாசர் அராபத். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேரப்பட்டது? விடை 1976. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஷ் ஆவார். டாக்டர் சன் யாட்-சென். 1918இல் டேஷ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது. பீஹிங். டாக்டர் சன் யாட்-சென்னின் மறைவுக்கு பின்னர் கோமிடாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஷ் ஆவார். ஷியாங்கே ஷேக். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். சென்டோ. துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். வெர்சைஸ். ஜெர்மனி நேட்டோவில் டேஷ் ஆண்டு இணைந்தது. 1955. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது. ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய 7 பிப்ரவரி 1992இல் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஷ் ஆகும். மாஸ்ட்ரிக்ட். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? விடை 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜின் பெயர் யாது? விடை ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது. விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஷ்டிரகோப்தார் யாருடைய முழக்கம்? விடை பார்சி இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? விடை பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை M.G. ராண்டே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை தயானந்த சரஸ்வதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் சமரசவேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? ராமலிங்க அடிகள். பூனே சர்வாஜின சபையை நிறுவியவர் M.G. ரானடே. குலம்கரி நூலை எழுதியவர் ஜோதி பூலே. ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது? விவேகானந்தர். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும்? சிங் சபா. ஒரு பைசா தமிழின் பத்திரிகையை துவக்கியவர் ஆவார் அயோத்திதாசர். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? புலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? விடை புலித்தேவர். சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? விடை நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? விடை மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? விடை 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? விடை சர் ஜான் கிராட்டக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? விடை கல்கத்தா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஷ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார். ராமலிங்கனார். கட்டபொம்மன் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கயத்தார். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்ற வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் பாளையக்காரர் போர். டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். பதேக் ஹைதர். 1818ஆம் ஆண்டின் கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஹரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? பார்சி இயக்கம். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? விடை டுடுமியான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொத்து நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? விடை சாந்தலர்கள். கீழ்கான்பூரில் தீவிர தேசியவாதி யார்? விடை விபின் சந்திரபோல். வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? விடை 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? விடை முண்டா கிளர்ச்சி. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? விடை திலகர். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? விடை தீனபந்து மித்ரா. மன்னாட்சிக்கும் நிலஜுவாண்டார்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வாஹாபி கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஷ். கோல் கிளர்ச்சி. டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. சோட்டா நாக்பூர். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. அமிர்தசரஸ் ரவுல்ட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? விடை சைபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கம் அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடை 1930 ஜனவரி 26. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? விடை கோவில் நுழைவு நாள். மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது? விடை இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார். கோபால கிருஷ்ண கோகுலே. கிலாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமை ஏற்றார். அலி சகோதரர்கள் முகமது அலி மற்றும் சௌஹத் அலி. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது. இரட்டை கட்சி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஷ். கான் அப்துல் காபர் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை. டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். உஷா மேத்தா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? விடை பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? விடை 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? விடை அன்னி பெசன்ட். கீழ்கண்டவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? விடை எஸ். சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? விடை டி. பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? விடை சேலம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஷ் ஆவார். டி. முத்துசாமி. டேஷ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். பாரத மாதா சங்கம் சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார். பி.பி. வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் டேஷ். ராஜாஜி. டேஷ் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவராவார். யாகூப் ஹசன். 1932 ஜனவரி 26 டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். பாஷ்யம். 1909 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சத்தை நிறுவினார். சீஹன் பால்ஹோ. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார். விடை இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவின் நன்கு ஒழுங்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. விடை 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. விடை பணியாளர் தேர்வு வாரியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். விடை M.C. ராஜா. முதல் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும். தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். F.W. Ellis. டேஷ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்து டேஷ் ஆகும். நீதி கட்சி. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது. பருதிமார் கலைஞர். டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆப்ரஹாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். முத்துலட்சுமி அம்மையார். நன்றி.